இன்னைக்கு விஜய் சார் வந்து மாலை போட்டிருக்காரு. இல்லை அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பெரியாரை முன்னிலைப்படுத்தினா அது மக்கள் ஆதரிப்பாங்கிறது ஒரு நினப்பு அவருக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து இன்னொன்று, நேற்று ஒரு பிறந்தநாள் பெரியார், அது நிமித்தமாக போடலாம். தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் நினைக்கிற மாதிரி விஜய் சாரும் இந்த திராவிட அந்த 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 வழியிலே வந்துடுவார்னு இருக்குது. பெரியாருக்கு ஒன்று வந்து ஒத்துக்கணும், நம்ம இங்கே வந்து பெரியார் வந்து ஒரு பகுத்தேறுவை அதிர்ச்சியவர், பெண் முக்கியமாக பெண் அடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர், அதோட முக்கியம் ஜாதி ஒழிகிறதுக்காக ரொம்ப குரல் கொடுத்துருக்காரு. நம்ம மக்கள் வந்து இப்போ அதெல்லாம் விட்டுறாங்க, ஜாதி ஒழிப்புக்காக குரல் கொடுத்தாரு, பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக குரல் கொடுத்தாரு, இதில் விட்டாங்க. கடவுள் மறுப்பு தான் இன்றைக்கி பெரியார்னு ஒன்று ஆகிப்போச்சு, அதை உடைக்கணும் ஃபஸ்ட்டு. எல்லோருமே அந்த கடவுள் பெரியார்னா கடவுள் வணங்கு முட்டால் சாமி வணங்கு மூட நம்பிக்கை அதை மட்டும்தான் இங்கே கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறாங்க. அது இல்லை, பெரியாருங்கிறது வேற ஒரு பிம்பம் இருக்குது. விஜய் சார் வந்து எல்லாத்தையும் சொல்லணும், அதையும் பெரியார்கிட்ட போய் மாலை போடுறாங்கன்னா பெரியார் பெண்ணுடைமை எதிராக என்ன பண்ணார், ஜாதி ஒழிப்புக்கு எதிராக என்ன பண்ணால் அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணணும். யாராக இருந்தாலும் பெரியாருக்கு மாலை போடுறதுங்கிறது ஒரு மரியாதை நிமித்தம். ஆனால் உண்மையிலே நம்ம பெரியாரை நேசித்தோம்னா அது இல்லை, அது அவர்கிட்ட கேட்கணும் நீங்கள். ஏன்னா அதில் தான் டவுட் வருது எல்லாருக்குமே. இப்போ இதுவும் திமுக மாதிரி அது வழியிலேயே ஒரு சின்ன பயம் வந்துச்சுங்க. நம்மள்கிட்ட பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு தீபாவளிக்கு இதெல்லாம் வாழ்த்து சொன்னால் அது சிறுபான்மையர் ஓட்டை பாதிக்குமோ, அவங்களோட சப்போர்ட்டு வராதுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையான கிறிஸ்தவர்கள் உண்மையான இஸ்லாமியர்கள் ஒரு பிள்ளையார் சதுர்த்திக்கோ இல்லை தீபாவளிக்கோ வாழ்த்துலாம் கோப்பட மாட்டாங்க. இது அரசியல்வாதிகளோட அவங்களும் நினச்சிக்கிறது, ஓட்டு இங்கே தக்க வச்சுக்கிறதுக்காக திராவிட இயக்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது. தீபாவளிக்கு வாழ சொன்னால் இஸ்லாம் ஓட்டு ஓட்டு போயிடும், கிறிஸ்தர் ஓட்டு போயிடும், அப்போ இந்து தெய்வங்களை இழிவாக பேசினோம்னா அவங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியில் தயவுசெய்து விஜய் சார் வந்துடக்கூடாது. விஜய் சார் இன்றைக்கி தளபதி விஜய் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு நடிகர் மனிதர். அவரில் வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அப்படிலாம் இல்லை, எல்லா மதத்துலேயும் அவருக்கு ரசிகர் இருக்காங்க, எல்லா மதத்துலேயும் அவரை விரும்பக்கூடிய இருக்காங்க, எல்லா ஜாதியிலையும் அவருக்கு ரசிகர் இருக்காங்க. அதனால் எல்லா ஜாதி மக்களுக்கும் எல்லா மத மக்களுக்கும் அவர் பொதுவானவராக வர வேண்டும் என்பது என்னோட ஆசை.